வெல்கம் டு நிஸ்தா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்பெஷலான நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் காட்டியிருக்கேன். இந்த பச்சடி கல்யாண வீடுகளில் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். இந்த பச்சடி எப்படின்னா நல்ல ஸ்வீட்டாக நிறைய நெய் சேர்த்து நல்ல ரிச்சான ஒரு ஸ்வீட்டு. வாங்க இந்த பீட்ரூட் பச்சடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ரெசிபிஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ பச்சடி செய்யலாம். இன்னைக்கு நான் பச்சடி செய்ய ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் கையில் கிரேட்டராலையும் சீவிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டை சேர்த்துட்டு அதில் ஒரு கப் பாலும் அரை கப் தண்ணியும் சேர்த்து பீட்ரூட்டை வேக வச்சுருங்க. பால் மட்டுமே சேர்த்து கூட வேக வைக்கலாம். கண்டன்ஸ் மில்க் அதிகம் சேர்க்கறதுனால நான் பாலை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டுடைய பச்சை வாசனைலாம் போகி நல்லா வெந்து வர வரைக்கும் இருக்கட்டும். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் அரை கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்தோடனே மெல்ட் ஆகி தண்ணி ஆகும். இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ பீட்ரூட்டோட கலர்லாம் கொஞ்சம் மாறி ஓரளவு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மாதிரி கண்டன்ஸ் மில்க் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பீட்ரூட்டை கலர் மாதிரி நல்லா வெந்து சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே டயத்தில் நெய்யை சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பீட்ரூட்டுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போகி நல்லா சுருண்டு அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கே நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ திரும்பவும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் தேவைப்பட்டாலும் இந்த சமயத்திலேயே சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பீட்ரூட்டோட கலர்லாம் நல்லா மாறி நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா பார்க்கறதுக்கே நல்லா முருவி சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பேனை விட்டு ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ நம்மளுடைய பீட்ரூட் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம பச்சடியில் சேர்க்கறதுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்து தேவையான உடச்ச முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்து நம்மளுடைய பச்சடியில் அந்த நெய்யோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோன்ற ஒரு சூப்பரான ஒரு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரியாணி, பலவு சாப்பாடுன்ட்டு எல்லாத்துக்கூடையும் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. நீங்களும் இந்த பீட்ரூட் பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் நிஸ்தா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.